இந்த கருத்துறையிலே பப்புவா நியூகினியாவின் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் மரியாதைக்குரிய திரு சசீந்திரன் முத்துவேல் அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களையும் வணங்கி எனது சிறிய கருத்துரையை நான் தொடங்குகின்றேன். நான் பெரிதாக தமிழுக்கு எதுவும் தொண்டு செய்துவிடவில்லை. எனது பெயர் சசீந்திரன் முத்துவேல். முத்துவேலுங்கிறது அப்பா பெயர். வெளிநாட்டில் எல்லாம் அப்பா பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க, செகண்ட் நேம் சொல்லி. நான் வசிக்கிறது வந்து ஒரு பப்புவா நியூகினி அப்படிங்கிற ஒரு திருநாடு. அந்த நாடு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில், ஆஸ்திரேலியாவுக்கு தெற்கில் ஒரு மணி தூரத்தில் இருக்குது. பசிபிக் பெருங்கடல் அந்த நாடு அமைஞ்சிருக்கு. அந்த நாட்டில் 1 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. அந்த பசிபிக் கண்ட்ரிஸ் அந்த பிராந்தியத்தில் பப்புவா நியூகினிங்கிறது தான் மிகப்பெரிய நாடு. நிலப்பரப்புலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி, வணிகத்திலையும் சரி. அது போக இன்னும் 15 சிறிய நாடுகள் அங்கே பசிபிக் ஐலண்ட் நேஷன்ஸில் இருக்குது. இந்திய அரசாங்கம் முதல் முறையாக பிபிக் அப்படிங்கிற ஒரு சம்மிட் நடத்தினாங்க, ஃபோரம் ஆஃப் பசிபிக் ஐலண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து வருஷம் இப்போ இந்திய அரசாங்கம் வந்து அதை நடத்திட்டுருக்குறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு பப்புவா நியூகினி நாடு அப்படிங்கிறது தெரியும்? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அது போக இப்போ என்னைய யாருக்கும் பெருசாக தெரியாது. எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுது. அவங்க கம்போடியா தமிழ் சங்கத்துக்கு போனப்போ பேசினது நிறைய அந்த வாட்ஸ்அப் வீடியோவில் வந்திருக்கு. நான் அங்கே 97 நான் முதல்ல மலேசியா போனேன். அப்புறம் 99 ஜனவரியில் வந்து நான் அந்த நாட்டுக்கு போனேன். வேலை நிமித்தமாக போனேன். வேலை கிடச்சது, வேலைக்கு போனேன். நான் போன ப்ராவின்ஸ்னால் அது ஒரு தமிழ்நாடு மாதிரி, அது ஒரு மாநிலம். நான் போன ப்ராவின்ஸ் பேர் வந்து வெஸ்ட் நியூ பிரிட்டன். பப்புவா நியூகினி நாடுங்கிறது நான் சொன்ன மாதிரி 22 மாநிலங்களை கொண்ட ஒரு நாடு, 22 ஸ்டேட்ஸ் இருக்கிற நாடு. அதில் ஒரு ஸ்டேட் வெஸ்ட் நியூ பிரிட்டன் ப்ராவின்ஸ். ஸோ முதல்ல நான் போனது அங்கே தான், இப்போ இருக்கிறது அங்கே தான் இருக்கிறேன். இப்போ ஒரு 18-19 வருஷம் ஆச்சு. வேலை நிமித்தமாக போயிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப நானே ஒரு பல்பொருள் அங்காடி மாதிரி ஒரு கடை திறந்து, இது வந்து 2000 செப்டம்பர் 2000, அந்த பல்பொருள் அங்காடியை வந்து மற்ற மாநிலத்துக்கும் கொண்டு போய் ஒரு 5-6 கடைகள் வந்து நடத்திட்டு இருந்தோம். நான் தேர்தலில் முதல்ல நின்னது வந்து 2012. 2012 2017 வரைக்கும் உள்ள முதல் தேர்தல் இது. எனக்கு இது 2வது தேர்தல். நான் 2வது முறையாக கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். கவர்னர் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற கவர்னர் கிடையாது. இல்லை, ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிற கவர்னர்னால் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுற கவர்னர், அப்படி தானே? கவர்னர்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர். மொத்த தமிழ்நாடு சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டால் சொல்கிறோம்ல, அது ஒரு தொகுதி இல்லை, மொத்த ப்ராவின்ஸும் சேர்ந்து ஓட்டு போட்டால் வர்றது பேர் தான் கவர்னர். நான் அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதே நேரம் எங்கள் ப்ராவின்ஸுக்கு நான் கவர்னர். என்னோடய ப்ராவின்ஸை நான் பாராளுமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எங்கள் ஊரில் 111 MPs இருக்காங்க, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இந்தியாவில் வந்து 2 சபை இருக்குது, மேல் சபை கீழ் சபைன்னு. அங்கே ஒரே சபை தான் இருக்குது, அதில் 111 MPs இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு பாப்பா நீங்கினி அப்படிங்கிறது ஒரு தெரிய மாட்டேங்குது. இமிக்ரேஷனில் போனால் அங்கே இருக்கிற படித்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கே தெரிய மாட்டேங்குது பாப்பா நீங்கினா எந்த நாடுன்னு. ஆப்பிரிக்காவான்னு கேட்குறாங்க. ஆப்பிரிக்கா கிடையாது, அது ஆஸ்திரேலியா பக்கத்தில். ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தெளிவாக சொன்னார் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற நாடு, பெரிய நாடு. அது போக இந்த வருஷம் அடுத்த மாதம் ஏபெக்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. இப்போ இந்தியா வந்து சார்க்கில் இருக்கிற ஒரு நாடு, சார்க் அமைப்புன்னு சொல்லுவாங்க, சவுத் ஏஷியா இதுன்னு. ஏபெக்ங்கிறது ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் ஃபோரம். அப்போ அதில் அமெரிக்கன் பிரசிடென்ட் வராரு, ரஷ்யன் பிரசிடென்ட் வராரு, சைனீஸ் பிரசிடென்ட் வராரு, கனடியன் பிரைம் மினிஸ்டர் வராரு, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், பெரு, பிரேசில் எல்லாம் அவங்கெல்லாம் வராங்க. 21 நாடுகளோட தலைவர்கள் வராங்க. அது வந்து வருஷம் ஒரு நாட்டில் நடக்கும். போன வருஷம் வியட்நாமில் நடந்தது, இப்போ பாப்பா நீங்கள் நடக்குது. இந்தியர்கள் பார்த்தா அங்கே ஒரு 1000 இந்தியர்கள் இருப்பாங்க. நம்மளோட ஹை கமிஷன் அங்கே இருக்குது, பாப்பா நீங்கள் இந்திய
தூதரகம் வந்து அங்கே இருக்கு, 98 அங்கே இருக்கு பாப்பனிங்கனியில். அதே மாதிரி எங்கள் நாட்டோட தூதரகமும் தலைநகரத்தில் இங்கே இருக்கு, புதுடெல்லியில். ஸோ 2012 தான் முதல் முதல்ல அங்கே நேஷனல் எலெக்ஷன் வந்த பொழுது நான் அப்போ நின்று வெற்றி அடைஞ்சது. அந்த நாட்டோட குடியுரிமையை நான் பெற்றது வந்து 2007 வந்து குடியுரிமை பெற்றேன். இது ஒரு ஒரு நிறைய இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு நாடு. ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, பாம் ஆயில் 100,000 ஹெக்டேருக்கு மேலே பிளான்டட் பாம் ஆயில்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய தீவுகளை கொண்டது. பாப்பனிங்கனி 22 அஞ்சு மாநிலம் வந்து தீவு மாநிலம். தீவு மாநிலம்னா நான் இருக்கிறது ஒரு தீவு, வெஸ்ட் நியூ பிரிட்டன். ஆனால் அது சின்ன தீவு இல்லை, நியூ பிரிட்டன் ஐலண்ட் சொல்லுவோம். 56,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு தீவு, தமிழ்நாடுல பாதிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய தீவு நாடு அது. மக்கள் வந்து எப்படி ஒரு இந்தியாவில் வந்து பல மொழிகள் இருக்குதோ அதே மாதிரி அங்கேயும் இட்ஸ் மல்டி கல்ச்சுரல். 834 மொழிக்கு மேலே இருக்குது, 1000 ட்ரைப்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அப்போ அது ஒரு கல்ச்சுரலி ரொம்ப டைவர்ஸான ஒரு நாடு இந்தியா போலவே. அது மாதிரி மொழியும் இப்போ நான் ஒரு என்னோடய மாநிலத்தை விட்டு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் வெளியே போனால் எனக்கு ஹிந்தி தெரியாது, பேச முடியாது. அதே மாதிரி அங்கேயும் வேறு ஒரு மாநிலத்துக்கு போனால் அந்த மாநில மொழி எனக்கு தெரியாது. பட் நாடு முழுக்க ஒரே ஒரு மொழி இருக்குது, அது பேர் பிஜின்னு சொல்லுவாங்க. பிஜின்னு சொல்லி இங்கிலீஷும் கொஞ்சம் ஜெர்மனும் சேர்ந்த மொழி, அது எனக்கு எழுத படிக்க தெரியும். அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு இது என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற மொழியை நீங்கள் பேசுனா அந்த மக்கள் வந்து நம்மளை மதிப்பாங்க, நம்மளை அவங்கள ஒருத்தராக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. வீட்டில் எல்லாம் தமிழ் தான் பேசுவோம். உலகத்தில் 7 அதிசயம்னு சொல்லுவாங்க, அதில் தமிழும் ஒரு அதிசயம். எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி இருக்குது. நம்ம மொழி எல்லா மொழிக்கும் ஒரு தாய்மொழி, அந்த மொழி நம்மளோட மொழி. கடைசியாக மனைவி தமிழ் தான் பேசணும்னு சொல்லிவிட்டாங்க. அமுதமொழி வள்ளுவரின் வாய்மொழியில் நின்று உலகாலும் நம்மன்னை தமிழென்றும் வாழும். வாழ வந்த மொழியல்ல அறிவீர், வாழ்வியல் நெறி தந்த செம்மொழி. தோண்டும் இடமெல்லாம் தங்கம் விளையும், தீந்தமிழ் நாட்டின் திகட்டாத தேன்மொழி. வாய்மையும் தவமும் தானமும் தீரமும் விளைந்திடும் நீடுபுகழ் நிலத்தின் நிறைமொழி. குன்றனைய கொள்கைகளால் கொழு மண்டபத்தில் வீற்ற மொழி, குவளைய மாலும் குன்றா புகழுடை கோமொழி. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வாழ்க தமிழ்.